उपवेतिन मुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायै नमः. नेति மாயாமாத்திரம் டு காஸ்மியேன அனபிவியக்தஸ்வரூபத்வாத் அப்படிங்கிற சூத்திரத்தினால எல்லாம் எம்பெருமானுடைய செயல்களை, அதுவும் ஆச்சரியமான செயல்கள், அவன் ஆச்சரியமாக அனைத்தையும் பண்ணுகிறான். அதனால இந்த ஸ்வாத்ம பதார்த்தங்கள் எல்லாம் எம்பெருமானால ஆச்சரியகரமாக அவாவாளுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக அவாவாளால் மட்டும் அனுபவிக்கும்படியாக அந்த சமயத்திலே முடிகிற மாதிரியும் இன்னொருத்தனால அனுபவிக்க முடியாதபடி சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். கூடவே ஜீவனும் கூட சத்திய சங்கல்பத்தை உண்டு அப்படின்னா உண்டு, ஆனால் அது வந்து அனுபவ வியக்தமா இருக்குது அப்படின்னு சூத்திரக்காரரே சொல்லிட்டார். ஜீவனுடைய சத்திய சங்கல்பத்துவங்கிறது அபிவியக்தம் இல்லை, அனபிவியக்தமா இருக்குது, அது புடமா இல்ல. ஆகையினால ஜீவன் வந்து இந்த சுவாப்ன பதார்த்த சிரட்டா கிடையாது அப்படின்னு சாய்ச்சுட்டேன். அதன் பேர்ல இப்போ அது ஏன், அது ஜீவனுக்கு ஏன் அத மாதிரி அனபிவியக்த சுரூபமா இருக்குது அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு சமாதானம் சாதிக்கணும். அதுக்கு சாதிக்கிற பராதித்யானாச்சு துரோகிதம் ததோஹி அஸ்ய பந்த விபரியோ அப்படின்னு சூத்திரக்காரரே சாதிக்கிறார். பர அவித்யானாத், பகவானுடைய சங்கல்பம் இருக்கே அந்த சங்கல்பத்தினாலத்தான் இது வந்து திரோஹிதம். இவனுடைய ரூபம் இருக்கே ஜீவாத்மாவுடைய சுரூபம் அது வந்து சுவாபாவிகமாக தான் இருக்குது. நிறத்தசி ஆனந்தம் ஆனந்தம் அபகதபத்வாதிகள் சத்திய சங்கல்பத்வம் சத்திய காமத்துவம் எல்லாம் அவனுக்கு சுவாபாவிகமா இருந்தா கூட ஆனால் அது வெளிப்படுறது இல்லையே. அது ஏன் அப்படின்னு பராவித்யானாத்து பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அது அவன் சங்கல்பிக்கிறான். ஏன் அப்படின்னாக்க அனாதி கர்ம பரம்பரா, அந்த கர்ம பரம்பரையினால இவனுக்கு அபராதம் எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கான். சாதாரண அபராதமா பண்றான், அபராத சகசிரபாஜனம் அகமஸ்தி அபராதானாம் ஆலையோ அகிஞ்சனோ அகதிஹி தேசியம்லாம் உதாரிக்கிறார். அதனால அகமஸ்தி அபராத சக்கரவர்த்தி அப்படின்லாம் சாதிச்சிருக்கார். ஆகையினால நிறைய பாபங்கள் நாம பண்றதுனால அந்த பாபங்கள் என்ன பண்றதுன்னாக்க அதுக்கு பலத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆகையினால இவனுடைய சுவாபாவிகமான ரூபமானது அது மங்களகரமான ரூபம்தான், ஆனாலும் கூட எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க மூடி வச்சிடுறான், அபிவியக்தமே ஆறுது இல்லை. காரணம் கர்மாவனால திரோகிதம் அது. ஆகையினால இது நாங்க சொல்லல, ஸ்ருதி தான் சொல்றது. பராபித்யானாத்து துரோகிதம் ததோஹி அஸ்ய பந்த விபரியோ, அந்த பகவானுடைய சங்கல்பத்தினாலத்தான் அவனுக்கு பந்தமும் வருது, ஜீவனுக்கு பந்தமும் வருது, சம்சார பிராப்தியும். விபரியோ, விபரியன்ன பந்தத்தினுடைய எதிர்த்தட்டு, அது எது மோக்ஷம். அது எதாஹே வீரே தஸ்மின் திருஷ்யேனாத்மேன் ருக்தே நளயனே அபயம் பதிஷ்டாம் விந்ததே அதசோ பயம் கதோ பவதி. இவன் வந்து அபயத்திலே அடைஞ்சிடுறான். இவன் அந்த பகவானிடத்திலேயே மனசு செலுத்தினான்னாக்க அப்போ அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். அதே இவன் வந்து தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நடுவுல இடைவெளி விட்டுட்டான். பெருமாளத்தை சேவிச்சேன், கொஞ்ச நாள் சம்சாரத்தை அனுபவிக்கலாமே அப்படின்னு சம்சாரத்துக்குள்ள போந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவனுக்கு பந்தம் வந்துடும். இது உபநிடத்தை சொல்றது. எதாச்சே வீரையே தஸ்மின் உதர மந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பபதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆகையினால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால திரோஹிதம், இந்த கல்யாணகரக மங்களகரமான ரூபம் இருக்கே
அது மூடப்பட்டிருக்குது. சுதிய சொல்றது ஏஷக்கியே வானந்த யாதி அப்படின்னு சொல்றது அது. ஆகையினால மறைக்கப்படுறது மூடப்படுறதுன்றது காரணமே பகவானுடைய சங்கல்பம் தான் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. பகவானுடைய சங்கல்பத்தினால மூடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய சத்திய சங்கல்பத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதே. எப்போ இவன் வேலை செய்யறானோ அவனுடைய அந்த குணமானது வேலை செஞ்சதுன்னாக்க அப்போ இவனால எல்லாம் பண்ண முடியும். அந்த குணமே வேலை செய்யாது, ஏன்னா அது திரோஹிதமாயிடுறது. அந்த சமயத்துல அவனால என்ன பண்ண முடியும்? அதனால ஒன்னும் பண்ண முடியாதே. அது பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினால்தான் அப்படி இருக்கிறதுனால அவன் சுவாப்பன பதார்த்தங்களுடைய சிருஷ்டிகர்த்தா இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது. அது இப்போ இந்த இது தீப சேசுக்கு சேவிச்சா புரியும். சுவாபாவிகம் சே ஜீவசிய சத்திய சங்கல்பத்வாதிகம், சத்திய சங்கல்பத்வாதிகம் சுவாபாவிகம் அப்படின்னு தான் நீ சொன்ன. அப்படி இருந்ததுன்னாக்க கதம் அபிவேஜதே அனபிவேக்த சுரூபத்வாதன் போன சூத்திரத்துல சாய்த்தாரே சூத்திரக்காரர், வெளியில அது வரதில்லை அப்படின்னு சொன்ன இல்லையோ. கதம்னு அபிவேஜதே, ஏன் அது வந்து வெளிப்படுறதில்லை? ஆக இப்படி கேள்வி கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். பர அபித்யானாத்தி துரோஹிதம் ததோஷ்யஸ்ய பந்தவி பரியயோ. இங்க வந்து பர அபித்யானாத்து அப்படின்றது, இந்த தூ அப்படின்றது சுஷப்த சங்கா நிவர்த்தியர்த்தக. இந்த கேள்வி வந்தது இல்லையோ, அந்த கேள்விய நிராகரிக்கிறது. பரமபுருஷ அபித்யானாத்து அஸ்ய சுவாபாவிகம் ரூபம், பகவானுடைய அபித்யானாது, அபித்யானம் சங்கல்பம், அபித்யானாது அஸ்ய சுவாபாவிகம் ரூபம், அவனுடைய சுவாபாவிகமான ரூபம் அது. இந்த அபகதாதிகள் தான் அது அனாதி கர்ம பிரவாகின கிருத அபராதத்தையா திரோஹிதம். கிருத அபராதத்தையா, நிறைய அபராதம், அனாதி கர்ம பிரவாகம். கர்மான்றது வெறும் புண்ணிய கர்மா இருந்தாலே நமக்கு கண்ணை மறைக்கும், பாபகர்மா இருந்ததுன்னு எவ்வளவு மறைக்கும் நமக்கு. அதனால கிருத அபராதத்தையா திரோஹிதம், எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. அதனால ததோஹி அஸ்ய பந்த விபரியோ ததஹ பரமபுருட சங்கல்பா தேவகி அஸ்ய, இவனுக்கு யாருக்கு ஜீவனுக்கு ஜீவசிய பந்த விபரியோ சம்சார பிராப்தி, அந்த மாதிரி விபரியம் மோக்ஷம் இது ரெண்டுமே சம்சார மோக்ஷோ ஸ்ருயதே, அது ஓதப்படுகிறது. கோஷ்யவான்யாத் கப்ராண்யாத் அப்படின்னு, கோஷ்யவான்யாத் எவன் நம்மள வந்து சம்சாரத்துல தருவானோ, அதாவது அவள் லௌகிக சுகங்களை கொடுக்கிறான். பிராண்யாத் அப்படின்றதுக்கு மோக்ஷ சுகம், மோக்ஷானந்தத்தை கொடுப்பானோ. ஐகிக சுகம் ஆமஸ்மிக சுகங்கள் கோஷ்யவான்யாத்னு சொல்லப்பட்டது. க பிராண்யாத் இந்த பிரா சப்தம் இருக்கு, பிராங்கிறதுனால ரொம்ப பிரகர்ஷம், ரொம்ப சிறப்பான ரட்சிக்கிறது. அது எதுனாக்க மோக்ஷம். இது சம்சாரமும் சரி மோக்ஷமும் சரி அவனாலேயே நமக்கு அனுகிரகிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதனால கோஷ்யவான்யாத் க பிராண்யாத் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. மேல எது ஆகாச ஆனந்தோணஸ்ய, எது ஏஷ ஆகாத ஆனந்தோணஸ்ய, இந்த ஆனந்த சூபனான எம்பெருமான் இல்லைன்னாக்க ஆகாஷப்த வச்சன், அதாவது பரமாகாசம் நடத்தும். பரமாகாசம்னாக்கா பரந்த ஆனந்தத்தை உடைய எம்பெருமான் கணக்கு இல்லைன்னாக்கா நமக்கு எதுவுமே வராது. அவன் இருந்தா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன ஏஷக்கியேவ ஆனந்த யாதி, ஏஷக்கியேவ ஆனந்த யாதி, அவன்தான் ஆனந்த யாதி, நம்மள ஆனந்தப்படுத்துகிறான், மோட்சத்தை கொடுத்து அனுகிரகிக்கிறான். அதனால சித்தோபாயம்னு அர்த்தம். சுவாமி பாஷ்யகாரர் தேசிகன் திருவள்ளுவர்லாம் இதுதான், அதாவது நம்ம உபாயத்தை அனுஷ்டிச்சாலும் உபாயத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றது இல்லை. உபாயத்தினால என்ன வரும் அப்படின்னா பிரதிபந்தக நிவர்த்தி தான், தடை அகன்று போயிடும். அதாவது புண்ணிய பாபரூப கர்மாக்கள் இருக்கே அவைகள் தான் தடைகளாக இருக்கு மோட்சத்துக்கு, அந்த தடைகள் போயிடும். தடைகள் போயிடுத்துனாக்க பலனை கொடுக்கறது யாரு அப்படின்னா
பகவான் நினைச்சான்னாக்கா அவன் கொடுக்காம இருக்கலாம், அவன் தான் கொடுக்கணும். சித்தோபாயன், சித்தோபாயனான எம்பெருமானை கொடுக்கணும். அவன் நினைச்சான்னா கொடுக்காம கூட இருக்கலாம், ஆனால் அவன் கொடுக்காம இருக்க மாட்டான். ஏன்னா அவனே சொல்லிட்டு போயிட்டான், பிரயோகி ஜானோத்தியம் அகம் சேவையாக உதாரா சர்வையை வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம் ஆசிரிதாத்மா அப்படின்லாம் சொல்லி கடைசியில வாசுதேவ சரபதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லிட்டாரு பெருமாளே. அப்படிப்பட்ட ஒரு பக்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டானே, அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு கிடைக்கிறான்னாக்கா நான் விட்டுருவேன் அவனை, அவனை பிடிச்சி இழுத்து வச்சு உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஆகையினால ஏஷக்கியேவ ஆனந்த யாத்தின் சித்தோபாயம், எம்பெருமான் சித்தோபாயனாக எழுந்தொழி இருக்கிறான். எழுந்தொழி நமக்கு வேண்டிய பலனெல்லாம் கொடுக்கிறான். வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் கொள்ளக்குறைவிலன், வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம். கோதியில், கோதுனாக்க தோஷங்களோட கூறினது, ஆனா கோதியில் தோஷமில்லாத நமக்கு வேண்டியது என்னென்னவோ அது அத்தனையும் கொடுப்பான். பரமகாந்திகளுக்கு என்ன வேணும், பகவான் அடைஞ்சி மோட்சத்தை அடையிறது தானே. அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர்த்து வேற ஒண்ணு நமக்கு இல்லை, அத அனைத்தையும் அனுகிரகிப்பான் எந்திரமான் அப்படின்னு சொல்றது அது. அதனால ஏசக்கே ஆனந்தயாதி பரஞ்சோதிபதம் பத்திய ஸ்வேன ரூபேன அபினஷ்பத்தியதே இத்தியாதவ. பரஞ்சோதிபதம் பத்திய எம்பெருமானை அடைந்து ஸ்வேன ரூபேன அபினஷ்பத்தியதே, இதுக்கு முன்னாடி அவனுக்கு அபினஷ்பத்தி வரல, அதே ஸ்வேன ரூபேன அபினஷ்பத்தியது பெருமாள் அடைஞ்சுதான் இந்த தன்னுடைய சுவாபாவிகமான ரூபத்தை அடையிறான் அப்படின்னுட்டு உபனிஷத் சாந்தோக்கியோபனம் சொல்றது அது. ஆகையினால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலத்தான் இந்த சுவாபாவிகமான ரூபமானது மறைக்கப்படுறது, மூடி மூட முடிப்பு எடுத்து முடியாயிடுது. அதனால ததோகி அஸ்தி பந்த விபதியோ, அவனுடைய சங்கல்பம் இருக்கவே தான் நமக்கு பந்தமும் வரும், அது மாதிரி மோட்சமும் வரும். அதனால அவன் சங்கல்பிச்சாதான், அதுக்கு என்ன பண்ணணும், ஆனகூல சங்கல்பா பிராதிகூல வர்ஜனம்ட்டு அந்த கிரமத்துல எல்லாம் போகணும். அந்த மாதிரி இருந்தோம்னாக்கா நமக்கு தோஷம் வராது, கெடுதல் வராது, மோட்சம் கிடைக்கும். அதை பண்ணலைன்னாக்கா பந்தம் தான் திருப்பி கிடைக்கும், சம்சார பந்தம் தான் கிடைக்கும். ஆகையினால இந்த சூத்திரத்தினால அதை சாதிச்சு முடிச்ச. சரி, உடனே அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, இது மறைக்கப்படுறதுன்னு சொன்ன சரி, அந்த மறைக்கப்படுறதுன்றது எப்படி மறைக்கப்படுறது, அது இந்த திரோதானம் வருகுதே அது எப்படி அது அப்படின்னாக்க, தேக யோகாத்வா சோபி அடுத்த சூத்திரத்தை சாய்க்கிறார். சோபி சஹ அபி, அந்த திரோதானம் கூட திரோபாவம் இல்ல திரோதான பாவம், அது தேக யோகா தேக யோகாத்து. ஒரு விஷயம் பாருங்க, நமக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றோம், நமக்கு ஞானம் வரணும்னா எப்ப வரும் அப்படின்னாக்க, இந்த உடம்பு இருந்தாதான் ஞானம் வருது, உடம்பு இல்லைன்னு நமக்கு ஞானம் வராது சம்சார திசையில. இப்போ பிரளய திசையில நாம எம்பெருமானிட்ட எல்லாரும் ஒட்டிட்டு சூக்ஷமா இருப்போம், அப்போ உடம்பு இல்ல, இந்திரியம் இல்ல, பிராணன் பிராணன் சேரல, வெறும் ஞானம் வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஒண்ணுமே அனுபவிக்கிறது இல்ல, ஒண்ணும் தெரியறது இல்லை நமக்கு. அதே உடம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு ஞானம் வரும், ஞானம் வந்ததுனால நல்லது கெட்டது பண்றதுக்கு தோணும். நீங்க நல்லது பண்ண பண்ண உங்களுடைய ஆத்ம ஞானமானது விகசிச்சுட்டே வரும். அதே நாம கெடுதல் பண்ண பண்ண நமக்கு ஆத்ம ஞானமானது குறைஞ்சின்றே வரும், குறைஞ்சிட்டே வந்ததுன்னாக்க தேகாத்மவாதிகளா மாறிடுவோம், தேகமே பிரதானம்னு ஆயிடும். தேகமே பிரதானம்னு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எதுவுமே பிடிக்காது, உடம்பு உடம்பு உடம்பு. அதனால உண்டிலா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து அப்படின்னு அந்த புத்திலேயே நமக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுனாக்க நமக்கு வந்து என்ன ஆனந்தம் கிடைக்கும். ஆகையினால இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது சேர்ந்ததுன்னா அது வந்ததுன்னாக்க அப்பதான் நமக்கு இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அது திரோகிதமா ஆயிடும். சரீரம் தான் அது,
ஏன்னா சிருஷ்டி காலத்துல நமக்கு தேகம் ஸ்தூல தேகம் கிடைக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம்னாக்க, எப்பொழுதும் இந்த மாதிரி புண்ணிய பாபங்களை பண்ணிட்டே இருப்போம். உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப குறைவு. அதனாலதான் சரணாகதி பண்ணிட்டோமே தவிர்த்து, சரணாகதி பண்ணினா கூட மிச்சபடி ஞாச தோஷங்கள் நம்ம சேவிக்கணும்னு சொல்றதுக்கு ஆராதனை பண்ணுச்சேன். ஞாச தோஷங்கள் சேவிச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி அடைக்கல பத்து சேவிக்கிறது ரெண்டும் ஒண்ணுதானே, ஒண்ணு அகஸ்திய பாஷை இன்னொன்னு தேவ பாஷை, ரெண்டும் நமக்கு வசந்தது வசந்தது. அதுல ஒவ்வொரு ஸ்லோகமும் பாருங்க, நிஷித்தகாம் நிரகிதம் குருமாம் நித்தகிங்கனம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அகத்தியான திகரணம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி நம்ம ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கும் தவறு, தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிட்டே இருப்போம். அதனால அபராத க்ஷமணம் பிரார்த்திச்சுட்டே இருக்கணும் பெருமாள் கிட்ட. அது பிரார்த்திச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம பண்ணின தவறுக்கெல்லாம் இது வரும் பிராயசித்தம் பண்ண மாதிரி. அதனால ஆராதமராஜும் சரி எதுக்கு எதுக்கும் சரி இந்த ஸ்லோகங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால உபாயத்தை அனுஷ்டிச்சா கூட நமக்கு தோஷம் சம்பவிக்கிறது. உபாயத்தை அனுஷ்டிக்கலன்னாக்க எவ்வளவு தோஷங்கள் சேரும், உடம்பு சம்பந்தம் இருக்கிறதா நிறைய சேர்ந்துட்டே தான் இருக்குது. அது இது வந்து சிருஷ்டி காலத்துல, பிரளய காலத்திலயோ அதி சூக்மமான அசித் வஸ்து சேர்ந்திருக்கும். எப்படி இருந்தாலும் சரி அனவியக்த சுரூபந்தான். ஏன்னா சரீரம் இதுவா எடுத்தது, சரீரம் வந்துருத்தும், சரீரம் வந்துருத்தோம்னாக்க இவனுக்கு இந்த தோஷங்கள் வந்துடும். சரீரம் வந்துருத்தோம்னா தோஷம் வந்துடும். தோஷம் வந்துருத்தோம்னாக்க அவனால எந்த கர்மாவையும் பண்ண முடியாது. வைதிக கர்மா அனுஷ்டிக்கிறதுக்கே தோஷம் வரும். அப்படி இருக்க உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அதனால சுரூபாவிர்பாவம்ன்றது வராது. சுரூபாவிர்பாவம்ன்றது மோட்ச திசையில தான். அதனால தேக யோகாத்வா சோபி அப்படின்னு இது சாதிக்கிறது. அத இந்த சூத்திரத்தினால திருவதான பிரகாரமாக இந்த மாதிரி மறைக்கப்படுறதே ஆத்மஸ்வரூபம். அந்த சுவாபாவிக ரூபமான மறைக்கப்படுகிறது எந்த வழியில அப்படின்றத சாதிக்கிறார். தேக யோகாத்வா சோபி சோபி திருவதான பாவா தேக யோகாத்வா பவதி வாசப்த விகல்பார்த்த விகல்பார்த்தம். அது விகல்பத்தை சொல்றது, அது வியவஸ்தித விகல்ப. அதாவது இந்த தேக தேகமானது நமக்கு தேக சேர்க்கை, தேக யோகாத்துல தேக சேர்க்கை, தேக சேர்க்கையினால நமக்கு இதெல்லாம் வரும். அது வியவஸ்தித விகல்பம். வியவஸ்தித விகல்பம்னாக்க இந்த இது இருக்கு பாருங்க, சாதாரணமா ஏகாதசனிக்கு என்ன பண்றதுன்னு ஒருத்தன் கேட்டான், ஏகாதசனிக்கு உபவாசம் தான் இருக்கணும், உபவாசம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். உபவாசம் இருக்கலாம், இல்லாத போனாக்கா தீர்த்தம் சாப்பிடலாம், அது முடியலன்னா பால் சாப்பிடலாம், அது முடியலன்னா மோர் சாப்பிடலாம். இப்படி மேல 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 இருந்து போய் மனுஸ்மிருதியில பலாகாரம் பண்ண சொல்றது, பலாகாரம் பண்ண சொல்றது. இங்க விகல்பம் எப்படி அப்படின்னாக்கா உபவாசம் தான் முக்கியம், முக்கிய கல்பம் உபவாசம் தான், வேற எதுவும் பண்ணக்கூடாது. இல்ல ஜலம் சேர்த்துக்கலாம், அதாவது திரவமா ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், ஏகாதசனிக்கு உபவாசம் இருக்கிறதே கிடையாது. பலாகாரம் சொல்றது மூல பலாகாரம் சொல்லுவா. மூல பலாகாரம்னாக்க மூலம்னாக்கா அந்த வேர் கிழங்குகள் அர்த்தம். பழம் பழம்னாக்க பழங்கள். அத மாதிரி திரவமா இருக்கிறது மோர் சாப்பிடுறது, பால் சாப்பிடுறது, இளநீர் சாப்பிடுறது, தீர்த்தம் சாப்பிடுறது இப்படின்னு சொல்றது. இத மாதிரி சாப்பிட்டாக்கா அசக்தி அசக்தியினால சாப்பிட்டாக்கா அது தோஷம் இல்லை அப்படின்னா எழுதியிருக்கா. இப்ப நாம உட்கார்ந்து அரிசியை உடச்சி சுஜி பண்ணி அதுல குழம்பு சாத்தமது கரியமது பாயசம் எல்லாம் ஏகாதசி பெருமாளுக்கு பாயசம் எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டுறோம். ஆனால் அதெல்லாம் தூஷிதங்கள். தேசிகன் வந்து ஸ்ரீமத் ரகசிய தேசாரத்துல ஏகாதசன்னைக்கு அன்னத்தை ஒருத்தன் சாப்பிட்டான்னாக்க எவ்வளவு பாப்பியா மாறுவான் அப்படின்னா நிறைய உதாரிச்சிருக்க தேசிகம். அதனால அது தவறு. ஆனாலும்
இதை வந்து விகல்பமா பண்ணியிருப்போம். அது விகல்பம்னாக்க அவ்யவஸ்திதம். அது அவ்யவஸ்திதம்னாக்க என்ன அர்த்தம்னா, ஏகாதசி சனிக்கு பலகாரம் பண்ணியே ஆகணும், பழம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கிடையாது. உபவாசம் பண்ணிதான் ஆகணும், அது உண்டிதான். அந்த இடத்துல மீதி எல்லாம் அவ்யவஸ்திதங்கள், அசக்தி உடம்பு சக்தி இல்லை அந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனால் வியவஸ்தித விகல்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ அப்படின்னாக்க, ஒருத்தன் அக்னிஹோத்திர ஹோமம் பண்றான், விரிகி பிரஜேத பைசாஜி ஹோதி, அத மாதிரி தத்ராஜ் ஹோதி அப்படின்னு ரெண்டு வாக்கியம் இருக்கு. தத்ராஜ் ஹோதி தயிரை கொண்டு அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணு, பயசாஜு ஹோதி பாலை கொண்டு ஹோமம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இப்போ தயிரை கொண்டு பண்ணு, பாலை கொண்டு பண்ணு, ஆனால் வியவஸ்தித விகல்பம், எப்படியா இருந்தாலும் அக்னிஹோத்திரம் பண்ணியே ஆகணும். அதற்கு தயிரோ பாலோ ஏதோ ஒண்ணு நிச்சயம், ஏதோ ஒண்ணு நிச்சயம் பண்ணியே ஆகணும். அது ஏதோ ஒண்ணு வச்சுட்டு பண்ணிதான் ஆகணும், அதை பண்ண வந்துடக்கூடாது. இதுதான் வியவஸ்தித விகல்பம் பேர். அத மாதிரி இங்க சாதிக்கிற இப்ப இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். தேக யோகா துவா அப்படின்னு இருக்கு, வானாக்க அல்லது அப்படின்னு அர்த்தம், விகல்பிக்கிறது. தேகம் தேகத்தினுடைய விகல்பம் எப்படின்னாக்க, தேகம் இருந்தோ இல்லாமலும் அர்த்தம் இல்லை, தேகம் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இருக்கிறதுன்னா அது எப்படி இப்படி எப்படி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, தேவ தேகமா இருக்கலாம், மனுஷ தேகமா இருக்கலாம், தாவர தேகமோ மிருக தேகமோ ஏதோ ஒரு தேகம், மொத்தத்துல தேக சம்பந்தம் உண்டு. இதான் வியவஸ்தித விகல்பன்றது. அதனால இங்க சாதிக்கிற பெருமானார் வியவஸ்தித விகல்பா தேவ மனுஷ்யாதி தேகாக்கார பரிணத்தை அதித்யோகாது சிருஷ்டி வேளாயாம். இத வந்து சிருஷ்டி காலத்துல தேவ மனுஷ்யாதி ரூபேன பரிமாணத்தை பரிணாமத்தை அடையிறது, அப்படிப்பட்ட உடம்ப உடம்பினுடைய சேர்க்கை சிருஷ்டி காலத்துல, அல்லது நாம ரூப விபாக அனர்க சூக்ம திசா பண்ண அசித்யோகின பிரளய காலே, இது ஒரு விகல்பம். தேக சம்பந்தம் இருக்கு. இந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் எப்படி ஸ்தூலமான தேகத்தை உடையவர்களாக இருக்கும், பிரளய காலத்துல யாருக்குமே தேகம் கிடையாது. பகவானுக்கு அவன் இஷ்டப்பட்டு ஐச்சிகமான தேகம், நிச்ச சூரியர்களுக்கோ முக்தாருக்கோ அவன் ஆசைப்பட்டான்னா அவனுக்கு தேகம், அதெல்லாம் அகர்ம விஷயமான தேகங்கள். அதே நமக்கு எப்படி இருக்குன்னாக்க, பழைய காலத்திலையும் தேகம் இருக்கு, சிருஷ்டி காலத்திலையும் தேகம் இருக்கு. சிருஷ்டி காலத்துல ஸ்தூலமான தேகம், பழைய காலத்துல சூக்ஷ்மமான தேகம். அந்த மாதிரி இது ஒரு விகல்பம், வியவஸ்தித விகல்பம் இது. அல்லது தேவதேவ தேகம், மனுஷ தேகம், தாவர தேகம், இந்த மாதிரி தேக சம்பந்தம், மொத்தத்துல தேக சம்பந்தம் எப்பொழுதும் இருக்கு இவனுக்கு. அது எப்படி இருக்குன்றதுலதான், அதுல உண்டிதான் பேதம். அது இதான் திரோதான பிரகாரம். அந்த பிரகாரத்தை சொல்றது, தேவ மனுஷ்யாதி தேகாக்கார பரிணத்தை அசித் யோகாத்து அச்சித் அச்சேதனம். அச்சேதனம்னாக்க இந்த உடம்புன்னு அர்த்தம், அச்சேதனத்தினுடைய பிரகிருதியினுடைய சம்பந்தம். அஜித் யோகாது சிருஷ்டி வேலாயம், பிரகிருதி தான் தேகமாக மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப பார்த்துட்டு இருக்கோம், அன்னைக்கே கூட சொன்னோம், வாசல்ல சூழல் போடுறது அந்த ஜலமும் ஜலம்தான், என் உடம்புல இருக்கிற ஜலமும் ஜலம்தான், ஜல மகாபூதம். அந்த மாதிரி வாசல்ல வெயில் காயிறது அந்த தேஜஸும் இருக்கு, என் உடம்புலையும் தேஜஸ் இருக்கு. வாயு வாசல்ல காத்தடிக்கிறது, என் உடம்புலையும் பிராணவாயு எல்லாம் இருக்கு, அதுவும் காத்துதான். ஆனால் அங்க இருக்கிற அந்த பூதங்கள் வேற, அது அஞ்சும் ஒன்னா சேர்ந்து தேகமாக ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. அதனால அந்த மாதிரி தேகம் சேர்ந்தாதான், அந்த மாதிரி தேகம் சேர்ந்தாதான் நமக்கு இத மாதிரி வருது, திரோதானம்ன்றது வருது. அதனால நாம ரூப விபாக அருக தசை இது சூழ தேகம் சிருஷ்டி காலத்துல. அதே பிரளய காலத்துல நாம ரூப விபாக அனர்ஹ தசை சூக்ம தசையை அடையிறது, அந்த மாதிரி அசித்யோகம் பிரளய காலத்துல. ஆகையினால ரெண்டு காலத்திலையும்
சிருஷ்டி சமயத்திலையும் சரி பிரளய சமயத்திலையும் சரி நமக்கு தேக சம்பந்தம் இருக்கு. அது இருக்கிறதுனால இது வியவஸ்தித விகல்பமா இருக்கு. விகல்பம் தேகயோகம்ன்றது எப்பொழுதும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்றதுல ஒண்டிதான் இந்த இடத்துல பேதமே வருது. ஆகையினால தேகயோகாத்வா சோபி அப்படின்னு இந்த சூத்திரத்தினால பகவான் எப்படி நம்மளுடைய சுரூபத்தை மறைக்கிறான் அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ற, இந்த சொப்பத்துல பதார்த்தங்கள்லாம் வருது வாஸ்தவம், ஆனால் அந்த பதார்த்தங்கள்லாம் ஜீவனால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா கடைசி சூத்திரத்தினால அதை விவரிக்கிறார். சூச்சகஸ்தி ஸ்ருதேஹே ஆசக்ஷதே தத்விதா. சூச்சகஸ்தி ஸ்ருதேஹே சூச்சகங்கள், சூச்சகங்கள்னாக்க அதாவது நமக்கு வந்து சூச்சிக்கிறது, குறிப்பிடுகிறது, அடையாளத்தை காமிக்கிறது, அது சகுனத்தை சொல்றதுன்னு அர்த்தம். வேதத்துல இருந்தே தெரியறது. தத்விதாக அதாவது இந்த சகுண வித்துக்கள் இருக்காது, சகுணத்தை அறிந்து கொண்டவர்கள், சகுன சாஸ்திரத்தை தெரிஞ்சின்றவா இருக்காளே அவள்லாம் இது மாதிரி சொல்றாளாம். என்ன சொல்றா அவா, ஒருத்த வந்து காமிய கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கிறான் அவன், அந்த சமயத்துல சொப்னத்துல ஒரு பெண்ண பாக்குறான், ஒரு ஸ்திரீயை வந்து பாக்குறான். அந்த சமயத்துல சொப்னத்தை இவன் காமிய கர்மாவும் அனுஷ்டிக்கிறான். அந்த சமயத்துல இவன் ஒரு ஸ்திரீயை கனவுல வந்துட்டான்னு நல்ல ஒண்ணும் இல்ல, நல்ல காரியம் ஒருத்தன் பண்றான். நல்ல காரியம் பண்ற சமயத்துல சொப்னத்துல ஸ்திரீ வந்துடுறான். ஸ்திரீ வந்துட்டாலோ இல்ல கன்னியாஸ்திரீ வந்துட்டாலோ இதெல்லாம் வந்துட்டாக்க அப்ப என்ன ஆகுமா தெரிஞ்சுக்கணுமா, இது வந்து நமக்கு சமர்த்தி வரும், நமக்கு ஐஸ்வர்யம் அண்ணா வரும். அது சமர்த்தி நமக்கு எது என்ன ஆசைப்பட்டு நம்ம பண்றோமோ கர்மா, அந்த சமயத்துல நமக்கு சொப்னத்துல ஒரு ஸ்திரீ கணக்கா வந்தானாக்க நமக்கு ரொம்ப சமர்த்தி வரும், செழிச்சு செழிப்போட நாம இருப்போம், வளத்தோட நாம இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கோ. யதா கர்மசு காமியேஷு ஸ்திரியம் சொப்னேஷு பஷ்யதி சமர்த்தி தத்ர ஜானியாத் தஸ்மின் சொப்ன நிதர்சனே அப்படின்னு இருக்கு. ஏதா காமியேஷு கர்மசு, காமிய கர்மாக்கள்ல சொப்னேஷு, அவன் அந்த காலத்துல சொப்னம் சொப்னத்தை பார்க்கறான், அவன் தூங்குவானோ இல்லையா தெரியல, அவன் தூங்குற சமயத்துல சொப்னம் வந்துவான். வந்ததுனாக்க ஸ்திரியம் பஷ்யதி, ஸ்திரிய கணக்க அவன் பார்க்கறான். பாக்குற சமயத்துல வந்து சமர்த்தின் தத்திர ஜானியாத், சமர்த்தியை தெரிந்து கொள்ளுங்கள், ஐஸ்வர்யம் நல்லா வரும், நமக்கு செழிப்பு வளமா வளம் மிக்க பலன்லாம் கிடைக்கும். எப்போ தஸ்மின் சொப்ன நிதர்சனே, அந்த சொப்னத்தை காண அவங்கிட்ட யார் அந்த சொப்னத்தை அவன் பாக்குறானோ அவனுக்கு நல்ல செழிப்பு உண்டாகும், சமர்த்தி உண்டாகும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. அது அதே மாதிரியே இன்னொரு வாக்கியம், ஏதோ சொப்னத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து வாக்கியம் இருக்கு, புருஷம் கிருஷ்ணம் கிருஷ்ணதந்தம் பஷ்யதி சயேனம் ஹந்தி. இது அபசகுணமா சொல்லி கொடுத்து ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், அந்த கனவு வந்துட்டு கனவுல வந்து ஒரு கருப்பான புருஷனை பாக்குறானோ, அத மாதிரி பல்லு அவனுக்கு கருப்பா இருக்குதான். அந்த மாதிரி மனுஷனை அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அந்த கருப்பு மனுஷன் பார்த்தானோ இல்லையோ அந்த தரிசனமானது இவனை அழிச்சிடும். இது வேதத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்குது. நாம சொல்ல சாந்தோக்கிய உபநிடத்து ஒண்ணு சொல்றது, அந்த ஐத்திரேயம் அதுல வந்து சொல்றது, அது ரெண்டுத்திலயும் இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்காது. இப்போ இது இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னு கேட்டாக்க இந்த உபனிஷத் சொல்றது. இது இதுலயும் இந்த சகுண சாஸ்திரஜால் இருக்காளே அவா சொல்றது, அவா சொல்றதுனால இந்த மாதிரியாக நமக்கு நாமே நல்லதுதான் நம்ம பண்ணிப்போம், நாம கெடுதலே பண்ணிக்க மாட்டோமே, யாருமே கெடுதலை ஒண்ணுமே நினைக்க மாட்டோம். அப்படி கெடுதலை நினைச்சுன்னாலும் வச்சுக்கோங்க, ஆத்ம துரோகம் அமரியாதம் அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார் சாஸ்திரேன அதிகாரத்துல, அல்ல சுனிஷா பிரஜான அதிகாரத்துல நினைக்கிறேன், ஆத்ம துரோகம்
ஆத்மாவுக்கே துரோகம் பண்ணிக்கிறான் அவன். தனக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை யார மதிப்பாள? தன்னை தான் தந்தையே மண்ண போட்டுக்கிறது பாரு இந்த ஆளு அப்படின்னு நம்ம வெயிலோ மொழியோ. அதனால சுவாப்ன பதார்த்தங்கள்ல எனக்கு இது சுபசகுணம், இது அபசகுணம் அப்படின்னு எனக்கு தெரியறது. தெரிஞ்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் தான் சிருஷ்டிக்கிறேன்னாக்க எனக்கு எது சுபசகுணமோ அதை தான் நான் சிருஷ்டிப்பேன், எது எனக்கு அபசகுணமோ அதை நான் சிருஷ்டிக்கவே மாட்டேன். ஆனா நமக்கு எல்லாமே வருது, நல்லதும் வருது கெடுதலும் வருது, எல்லாம் வர்றதுனால இது வந்து நம்ம இந்த ஜீவன் தான் இதை சிருஷ்டிக்கிறான்றது சித்திக்கவே சித்திக்காது. காரணம் இவன் தானே, இவன் தானே நல்லா சிருஷ்டிச்சுக்கணும் தனக்கு போர்பட்டு சொல்ற ரீதியா. ஆனா அனிஷ்டத்தை எவனும் சிருஷ்டிக்க மாட்டான், இஷ்டத்தையே சிருஷ்டிப்பான். ஆனால் இங்க அனிஷ்டமும் வருது இஷ்டமும் வருது, அதனால ஜீவன் இந்த சுவாப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா அண்ணு, வேற யாருனாக்க பரமாத்மா தான் ஆச்சரியகரமா அவன் சிருஷ்டிக்கிறான் அர்த்தம். அதை இந்த சூத்திரத்தினால இது சாதிக்கிற. இப்போ தீப சிசுக்கு தெரிவிக்கலாம், சூச்சகிருதேகே ஆச்சக்ஷதே சத்வித்ஹ இதஸ்ய ஸ்வாப்னாஹ ரதாதயஹ ந ஜீவ சங்கல்ப கிருதாஹ. இதஸ்ய இந்த காரணத்தினாலேயும், இந்த சூத்திரத்தினால சொல்லப்படக்கூடிய காரணம், இந்த காரணத்தினாலேயும் ஸ்வாப்னாஹ ரதாதயஹ, சொப்னத்தில் காணப்படுகின்ற தேர் குதிரைகள் மார்க்கங்கள் இவைகள்லாம் ந ஜீவ சங்கல்ப கிருதாஹ, ஜீவசங்கல்பத்தினால பண்ணப்பட்டவை அல்ல. ஏ எதா சொப்னஹ சுபாசுபயோ சூச்சகா, சொப்னமானது நம்ம எந்த சொப்னத்தை காணறோமோ அது சுபத்தையோ அசுபத்தையோ சூச்சிக்கும் குறிப்பிடும் அது அப்படின்னுட்டு. இது சுதேகே அவகம்யது, வேதத்துல இருந்தே தெரியறது, உபநிடத் வாக்கியத்துல தெரியறது. அதுதான் ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, எதா கர்மசு காமியேஷு பிரியம் சொப்னேஷு பசியதி சமர்த்தின் தத்ர ஜானியா தஸ்மின் சொப்ன தர்சனே, தஸ்மின் சொப்ன தர்சனே அந்த சொப்னத்தை காணுவனிடத்தில் சமர்த்தின் தத்ர ஜானியா, ஐஸ்வர்யத்தெல்லாம் அவனுக்கு இருக்கு, வளமோ வளமிக்க வாழ்வு அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோங்கோ. எப்போ காமியேஷு கர்மசு எதா சொப்னேஷு ஸ்திரியம் பசியதி, ஸ்திரிய பார்ப்பானோ சொப்னத்தும் ஸ்திரிய பார்த்தான்னாக்க அதுவும் ஒரு கர்மா அனுட்டிக்கிறான், அந்த சமயத்துல அவனுக்கு வந்ததுன்னாக்கா அவனுக்கு சமர்த்தி தான் வரும். ஆக சொப்னே புருஷம் கிருஷ்ணம் கிருஷ்ணதந்தம் அந்த மாதிரி சமயத்துல பார்த்தோம்னாக்க ஏனம் ஹந்தி, இவனை கொண்டுபிடுவான் அவன் அழிச்சுடுவான்னு அர்த்தம், அதாவது அபசகுணம் அவனுக்கு கெடுதலா வரும் அப்படின்னு சொல்றது அது இத்தியாதி. அதனால சுவாப்ன சொப்ன அத்தியாய விதச்ச ஆச்சக்ஷதே, ஆச்சக்ஷதே தத்விதா சொப்ன அத்தியாய விதச்ச, அதாவது சொப்ன பதார்த்தங்களை பத்தி பேசுறவா இருக்கா பாருங்க, அவ அறிந்து கொண்டவர்கள் அவ வந்து ஆச்சக்ஷதே அவ இத மாதிரி சொல்றாவா, அவாலே சொன்னாக்க ஏசிட்டுதான் ஆகணும், அது நம்ம அதீனம் இல்லையே, ஏன்னா அது ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டது. அதனுடைய தாத்பரியத்தை இவ அறிஞ்சின்றவா, தாத்பரியத்தை அறிந்து கொண்டு நமக்கு இதெல்லாம் சொல்றாவா அப்படி சொல்றதுனால அதுதான் சரி, அதுதான் சரி. அது அப்படி அவ சொல்றத நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும்னு அர்த்தம் ஆச்சக்ஷதை. ஏன்னா ஜீவசங்கல்பக தத்வேகி, ஜீவனுடைய சங்கல்பத்தினால இது பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா சூச்சகத்தம் ந சம்பவதி, சூச்சகத்தமே வராது. ஏன் அப்படின்னு அவன் தனக்கு சுபத்தை வேண்டிதான் அவன் கல்பிப்பான், அசுபத்தை யாருமே கல்பிச்சுக்க மாட்டா. சங்கல்பகிருதத்வேகி சுபானாமேவ சூச்சகான் அர்த்தான் சிருஷ்டுவா தானியவ பஷிய, தனக்கு சுபங்களை சூச்சகான் குறிப்பிடுகின்ற அதை காமிச்சு கொடுக்கிற சகுனங்கள் அந்த அர்த்தானு சிருஷ்டுவா, அந்த மாதிரி பதார்த்தங்களை தான் சிருஷ்டிப்பான். இப்ப என்ன சொல்லிட்டோம், யாரு சோப்ன பதார்த்தங்கள்ல ஸ்திரீய பாக்குறானோ அவனுக்கு ஐஸ்வர்யம் சமர்த்தின்னு சொல்லி எடுத்துரு அப்படின்னா தனக்கு வேண்டிய நித்தியபடி இவரோ ஒரு ஸ்திரீ வந்துருவா, அந்த மாதிரிதான் கல்பிப்பான் அவன், சங்கல்பிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அது இல்லையே இப்போ
ஆனா அது மாதிரி இல்லையே, தானே பசியது. ஆனா அப்படி இல்லை. அத சுவாப்னானாம் அர்த்தானாம் பரமபுருஷையேவ சிரஷ்டா. அதனால சுவாப்ன பதார்த்தங்களுக்கெல்லாம் எம்பெருமானே சிருஷ்டிகர்த்தா, எம்பெருமான் தான் அதை சிருஷ்டிக்கிறவன், ஜீவன் கிடையாது. ஆக இந்த அதிகரணத்துல சொப்பனம் யாரு காண்கிறானோ அவனுக்கு தோஷம் சொல்லப்பட்டது. என்ன தோஷம்? அவன் புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக சுவப்ன பதார்த்தங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். அதுல இன்னொரு அடி எச்சர் பாருங்க, கடைசி சூத்திரத்தினால பொதுவா நான் சொப்னத்தை பாக்குறேன், எனக்கு நல்லது வந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் வருது, வேற ஏதாவது கெடுதல் வந்ததுனாக்கா மனசு கஷ்டப்படுறது, அதோட நின்றா பரவாயில்ல. அந்த அது சுபசகுணம் அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சுபசகுணம் சிலத்து அது வந்ததுன்னா எனக்கு நல்லது கிடைக்கும், அபசகுணமா போயிடுச்சுனாக்க அதனால எனக்கு விபரீதம் கிடைக்கும், அதனால எவ்வளவு தூரம் நமக்கு கஷ்டம் வருது. ஆகையினால புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக நமக்கு எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், ஆகையினால ஜீவனுடைய தோஷம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சம்பந்தமே இல்லாம எப்பொழுதும் சத்தியசங்கல்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சரியகரமான சிருஷ்டியை இங்க பண்ணிட்டு இருக்கான்னு அவனுடைய திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டது. இப்படி திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டதுனால இது உபயலிங்க பாதத்துல சேர்றது, ஹேய பிரத்தனைகத்தம் சேர்றது. முதல் நாள் அதிகரணத்தினால ஹேய பிரத்தனைகத்தம், ஏன்னா ஹேயத்தை சொல்லி அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கான் ஜீவனிடத்தில் ஹேயம், அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது எம்பெருமான் அப்படின்னு சொல்லணும். அதனால சொல்றதுனால உபயலிங்க பாதம்ன்றதுக்கு சார்த்தக்கியம் வருது. வெறும் உபயலிங்க அதிகரணம் சொன்னதுனால இப்படின்னு அர்த்தம் இல்லை. சாராவளியில சுவாமி என்ன பண்றக்க, எட்டு அதிகரணங்கள் இருக்குது. சில பேர் என்ன சொல்றா, முதல் நாள் அதிகரணங்கள் ஜீவனுடைய விஷயத்தை சொல்லித்து, ஜீவனுடைய ஹேயங்களை சொல்லித்து தோஷங்களை, அது கடைசி நாள் அதிகரணங்கள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை சொல்றது, இப்படி பிரிச்சுக்கணும்னு அர்த்தம் பண்ணிட்டா சில பேரு. ஆனா அது எம்பெருமானாரும் ஒத்துக்கல, சுவாமி தேசிகனும் அதை திருவள்ளுவகுப்புல, சிவபிரகாசிகாசியா திருவள்ளுவகுப்பா சாதிக்கல, எட்டுமே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் தான். சொல்ல போனாக்க இந்த சாஸ்திரம் இருக்கே எல்லா அதிகரணங்களுமே பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை தான் சொல்றது. இதை வந்து அதிகரண சாரா அப்படின்னு ஒவ்வொரு பாதம் முடியச்சேவும் பெருமாளுடைய இந்த அதிகரணத்துல என்ன திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டது அப்படியே விவரிச்சு சாதிக்கிறார் சுவாமி. ஆகையினால இதுதான் சித்தாந்தம். உபயலிங்க பாதத்துக்கு சார்த்தக்கியம் சொல்லணும்னாக்க ஹயப்பிரத்தனிகத்துவம் முதல் நாள் அதிகரணத்தினால, கல்யாண குணாகரத்துவம் அடுத்த நாள் அதிகரணத்தினால, ஆகையினால எல்லாம் சுசம் சமஞ்சசம் அப்படின்னு முடியறதுன்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய தாத்பரியம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.